ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாநாடு படத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூவாக இல்லாமல் ஒரு டிஸ்கஷன், ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெண்டு பேர் பார்த்துட்டு எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி, எனக்கு இது பிடிக்கல, ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷனாக இருக்க போது. உங்களுக்கும் இந்த மாதிரி கருத்து இருந்துச்சுன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சொன்னதில் பிடிச்ச பாயிண்ட் பிடிக்காத பாயிண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு என்னென்னா, ஸ்டார்டிங் ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கதைக்குள்ளே போகிற வரையும் கொஞ்சம் என்னடா அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லூப்பு நான் அப்படியே நடக்க 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 எஸ்ஜே சூர்யா உள்ளே வர வர அது பயங்கர சுவாரஸ்யமாக போயிடுச்சு. அதில் எந்த ஒரு போர் எதுவுமே அடிக்கலை. அதுதான் ப்ரோ, ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும், அதாவது ஃபஸ்ட் ஹாஃப்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 minutes மட்டும் பொறுமையாக அந்த படத்தை என்னன்றது புரிஞ்சு கதையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரது எல்லாமே லூப் தான். படத்துல அந்த ஹாஃப் அன் அவர் தான் கதை, அது தொடர்ந்து திரும்ப திரும்ப நடக்கும். ஆனா அந்த ஹாஃப் அன் அவர் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் அதுதான் கதையே. அது வந்து உங்களுக்கு ஹாஃப் அன் அவர் மட்டும்தான் அப்படி இருக்கும், மீதி அந்த 2 மணி நேரம் உங்களுக்கு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவ்வளவுதான். மாநாடு படத்தோட கதை என்ன ப்ரோ? கதை என்ன ப்ரோ, ஒரு முஸ்லீம் பையன், ஒரு பாலிடிக்ஸ், அவனை வச்சு டெரரிசம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை. அதில் வந்துட்டு டைம் லூப் வச்சு சொல்லியிருக்காங்க. தமிழில் டைம் லூப் பற்றி சின்ன சின்ன படங்கள்லாம் வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணியம் கலவாணியம் அந்த படம்லாம் டைம் லூப்னே சொல்லலாம். இதே மாதிரி தான் ஒரு கதை திருப்ப திருப்ப நடக்கும், அதில் ஹீரோ எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். இந்த படத்தை என்ன புதுசு அப்படின்னா, பெரிய ஹீரோ எஸ்டிஆர், பெரிய டைரக்டர் வெங்கட் பிரபு, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய காம்போ, எஸ்ஜே சூர்யா வில்லன், இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தமிழுக்கு, தமிழ் ஆடியன்ஸுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு புரியணுமோ அந்த அளவுக்கு புரிய வச்சிருக்காங்க. அதுதான் பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, இதுக்கு மேலே யாராலையும் புரிய வைக்க முடியுமான்னு தெரியாது. நிறைய பேர் வீடியோஸ் நாங்கள் பார்த்தோம், சில பேர் புரியல, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ் படத்துக்கு இவ்வளோ டீட்டெயிலிங்காக யாரும் சொல்ல முடியாது. எந்த ஒரு போன வாரம் ரிலீஸ் ஆன ஜாங்கா படத்தில் கூட ஏகப்பட்ட குறைகள் இருந்துச்சு. இவர் வெங்கட் பிரபு கரெக்டாக அவரோட எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் படத்தில் இது மிக மிகப்பெரிய ஹிட்னு சொல்லலாம். மன்மதனுக்கு அப்புறம் அது நடுவில் வந்து ஹிட்டாக இல்லையான்னு கேட்கலாம். பட் ஆனால் என்னென்னா, வினய் தாண்டி வருவாயா, சின்ன சின்ன படங்கள்லாம் நல்லா ஹிட் ஆச்சு இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஒரு மாசி ஹிட் இந்த மன்மதனுக்கு அப்புறம் பெரிய ஹிட்டு, ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்ச படம் தான் இந்த படம் வந்துருக்கு. ப்ரோ, இந்த படத்தில் மெயின் ப்ளஸ்ன்னு எனக்கு என்ன பட்டுச்சுன்னா கேஸ்டிங் தான். கேஸ்டிங் என்னென்னா, சிம்பு தான் இந்த ரோல் கரெக்டானவர், எஸ்ஆர் தான், சாரி எஸ்ஜே சூர்யா தான் இந்த படத்துக்கு வில்லன் கரெக்டான ரோல். அந்த மாதிரி ரெண்டு பேருமே பர்ஃபெக்டாக இருந்தாங்க. அதாவது ரெண்டு பேரும் மோதர், ஒவ்வொரு சீனுமே கேட் அண்ட் மவுஸ் மாதிரி அந்த சண்டை ரெண்டு பேர்த்துக்கும், இவருக்கு தெரியாமல் அவர், அவருக்கு தெரியாமல் அவர், அந்த சீன்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். படத்தோட இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் இருந்துச்சு, அது படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பாட்டு வச்சு படத்தை கெடுக்காமல் ஒரே ஒரு பாட்டு, அந்த மெஹரஜிலான்ற அந்த பாட்டு வந்து அப்படியே படத்தோடு போயிருச்சு. ப்ரோ, அந்த மேக்ஸில் பாட்டுமே ஒரு தேவையான பாட்டு தான் நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் ஸ்பாயிலாக தான் இருக்கும், ஸோ படம் பார்க்காதவங்க இந்த இதுக்கப்புறம் வந்து பார்க்க வேணாம். இந்த ஃபஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கீழே உள்ள ஒரு சீன்லாம் வந்து எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அந்த கிளைமேக்ஸில் அந்த சீனுக்கு ஒரு வேல்யூவான. கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ. அடுத்து படத்தோட மிகப்பெரிய இன்னொரு தூண் சொல்லலாம், யுவன் சங்கர் ராஜா, அவரோட மியூசிக் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் சொல்லிடுங்க ப்ரோ. திருச்சி மென்த்தான் சொல்லுங்க ப்ரோ, அந்த அந்த மியூசிக்கு அதுலேயே நிறைய வெரைட்டி போட்டுருக்காரு. அவ்வளோதான், பாட்டு இல்லை படத்தில், பாட்டு இல்லையே பாட்டு இல்லையேன்னு குறையே இல்லை. ஒவ்வொரு பிஜிஎமும் பாட்டு மாதிரி தான் பிரிச்சு மென்த்தாரு. அதே மாதிரி எஸ்டிஆருக்கு மட்டும் தான் நான் இப்படி கொடுப்பேனா அப்படிலாம் கிடையாது, எஸ்ஜே சூர்யாவுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவரோட பிஜிஎமும் பயங்கரமாக பின்னிட்டாரு ப்ரோ. வெங்கட் பிரபுவோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு நினைக்கிறேன், என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் படம் தான் அவர் எடுக்கிறாரு. அந்த படத்தோட பெயருமே சொல்லிட்டாரு, ஒரு சீனை வச்சு அது இந்த படம் தான் அப்படின்னு, இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் அது தமிழ் ஆடியன்ஸ்க்கு மாத்துறது தான் அவர் கிங்குன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, அது உண்மையாலுமே எல்லாரும் ஏற்றுக்கணும். எல்லா படங்களையும் அவரே சொல்லிட்டாரு, சொல்லிட்டு இதுக்கு அந்த ஹாலிவுட் படங்களெல்லாம் அவங்க ஒரு முடிவே இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் அது என்ன காரணம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்காக அவர் ஏகப்பட்ட ஒர்க் பண்ணியிருக்கின்றது தான் ஒரு மிகப்பெரிய உண்மை ப்ரோ. அடுத்து கேஸ்டிங், சின்ன சின்ன கேஸ்டிங், நம்ம எஸ்ஜேசி நடிச்சிருக்காரு தளபதியோட அப்பா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தாசனம் அவங்க பையன், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்களாம் தேவையான பார்ட்ஸ் என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ரொம்ப சோகமான விஷயம், மக்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க இதில்?
இது எஸ்எஸ்சி போடுறதா ப்ரோ? இல்லை தலைவா, அதை விட ஒரு சோகமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா பிரேம்ஜி பிரேம்ஜி கம்மியான சீன்ஸ் தான் வராது. அது வந்து ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய மைனஸாக பட்டது. அப்படி பட்டதுனாலும் அது கரெக்டாக தான் இருக்குது. போதும், தேவையான சீன் தான். அது ரொம்ப ஓவர் ஆக்டிங் வேணான்னு சிம்புவே சொல்லிட்டாரு, அவரே கலாய்ச்சிருக்காரு படத்தில். ஓகே தான், எல்லா ரோலுமே வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. எதுவும் நம்ம வந்து ஓவர் ஆக்டிங் எதுவும் சொல்ல முடியல, எல்லாமே கரெக்டாகவே இருந்துச்சு. கதை கதையாக இருக்கும்போதும் ப்ரோ, சிம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேன்ஸ்க்கு தேவையான மாஸ் எலிமெண்ட் நிறைய இடத்துல எனக்கு பட்டுச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த மன்மதன் சீன் வச்சது கண்டிப்பாக விசில் பறந்துச்சு. ஆமாம் ப்ரோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு எஸ்ஜி சூர்யா வந்துட்டு, டேய் நீ நடிக்கண்டா, மரம் நடிகன் தான், ஆனால் நான் என்னன்னா நான் உன்னோட பெரிய நடிகன், அந்த மாதிரி அந்த சீன்ஸு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ஸு, அதெல்லாம் வந்துட்டு எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்காகவே தியேட்டர் மெட்டீரியலுக்காகவே அது பண்ண மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து வெங்கட் ப்ரோட பில்லுன்னு தான் சொல்லணும். ஒரு எமோஷ்னல் சீன் ஒன்று இருக்குது, எஸ்ஜி சூர்யா போட்டு வர ஒன்று பண்ணுவார், அதில் ஒரு நிமிஷம் அழுவார், அது நடிப்பு மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் அவர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நடிக்கிறாருன்னு தான் தோணும், அதுக்கப்புறம் இது நான் நடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது சீரியஸாக பயங்கரமான ஒரு சீனாக இருந்துச்சு. அது தியேட்டரில் எல்லோரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அந்த சீன். ஆ, அந்த உண்மையாகவே டச்சிங்காக இருந்துச்சு. படத்தில் வந்து டைம் லூப் அப்படிங்கும்போது நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டைம் லூப்னாலே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு ஒரு மதத்து மேலே இருக்கிற அந்த பழியை வந்துட்டு எப்படி உருவாக்குறாங்க, அந்த மக்கள் மேலே எப்படி மதவெறியை தூண்டுறாங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மசாலா அந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமா மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வந்துட்டு யாருமே யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. மசாலாவாக இந்த டைம் லூப் வந்து மசாலாவாக யோசிக்கலாம், மசாலா படமாக யோசிக்கலாம் அப்படிங்கிறது யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. யோசிச்சு எடிட்டிங் எடிட்டர் பயங்கரமாக அவர் தான். அந்த எடிட்டர் மட்டும் இல்லைன்னா இந்த படம் என்ன கதியாக இருக்குன்னு தெரியல. அவரோட 100வது படம் இது, பயங்கரமாக பண்ணியிருந்தார். அவர் ஒரு 5 நிமிஷம் படத்தில் சொதப்பியிருந்தாலும் இந்த படம் வேஸ்ட்டாக போயிருக்கும். அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, 100வது படம்ன்றதுனால பண்ணாரா எப்படின்னு தெரில, அவ்வளோ பயங்கரமான ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா இந்த சின்ன வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே ஒரு நாக்கு ரொம்ப தள்ளிடுது. பரவாயில்ல பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவர் நடிச்சு பிரிச்சுட்டாரு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எஸ்ஜே சூர்யா. கடைசி இந்த கிளைமேக்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரெண்டு பேருமே போட்டி, நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி, ரெண்டு பேருமே ஜெயிச்சான்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தரை மட்டும் சொல்லி ஒருத்தரை இது பண்ண முடியாது. உண்மையாகவே ரெண்டு பேரும் ரெண்டு ஹீரோ தான் சொல்ல முடியும் படத்தில். கண்டிப்பாக சிம்பு ஒரு ஹீரோனா எஸ்ஜே சூர்யா ஒரு ஹீரோன் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, அதுதான் உண்மையும் கூட. எஸ்ஜே சூர்யா வந்துட்டு இவருக்கு பழி வாங்கும்போது என்னடான் இருக்கும், பட் ஆனால் எஸ்டே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடி. அதாவது சீன் எல்லாமே சீரியஸான சீன். ஆமாம் ஆமாம் ஆமாம். பட் தியேட்டரை வந்துட்டு அவ்வளோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு நெகட்டிவ்னா என்ன ப்ரோ? நெகட்டிவ்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு நெகட்டிவ்னா ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான், ஒரு 1/2 hour மட்டும் கொஞ்சம் லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த 1/2 hour தான் கதைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் படத்தோட நெகட்டிவ்னா அந்த 1/2 hour மட்டும்தான், வேறு எதுவுமே சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. மற்ற வெங்கட் பிரபு படங்களை கம்பேர் பண்ணுறப்ப இதில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு ப்ரோ. இதில் என்ன சோகம் அப்படின்னா ஆடியோ வந்துச்சுன்னு செக் பண்ணிங்களா? வரும் வரும்ன்ற அந்த நம்பிக்கையில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டைம் திருப்பி பண்ணுவோம்.